ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுடிதாரில் எப்படி டிசைன் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வந்து மாடல் நான் இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ளாராக வரையாமல் ரவுண்டாக நம்ம எடுத்துப்போம். நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே கொஞ்சமாக தள்ளி எடுத்துக்கோங்க. த்ரெட் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் மெயின்டைன் பண்ணி போட்டோம் அப்படின்னா அழகான ஒரு ஸ்டெம் ஸ்டிச் வந்துகிட்டே இருக்கும். த்ரெட்டு மட்டும் ஒரே சைடில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்படியே கண்டினியூஸாக போடலாம். ரொம்ப அழகான ஒரு இது. இது வந்து ஸ்டெம் வந்து மிடில்லையும், இது மிடில் அந்த லீஃப் வருது இல்லையா, அந்த மிடில்லையும் இந்த காம்புலையும் மட்டும் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சு. இந்த பட் போடும்போது குட்டி லீஃப், இது போடும்போது நம்ம அழகாக அந்த சின்னதாக டர்ன் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து அழகாக வந்துடும். பாருங்கள், இப்போ முடிச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுவோம். நான் ஒரு இது போட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இப்படி விட்டுட்டு இந்த இடம் வந்து நம்ம சுற்றிக்கணும். இந்த த்ரெட் வந்து இந்த சைடு வச்சு போட்டோம் அப்படின்னா தன்னாலேயே வந்து செயின் வந்து மேக் ஆகிட்டே வரும். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஃப்ரேமை மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சா போதும். பாருங்கள், இந்த பக்கம் இந்த கையில் நான் பிடிச்சி போட்டுட்ருக்கேன். அந்த தம்பில் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். த்ரெட்டை பிடிச்சிட்டு அப்படியே போட்டோம் அப்படின்னா செயின் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிட்டே வரும். அந்த எண்டு இருக்கு இல்லையா, லீஃபோட எண்டில் வந்து சின்னதாக நம்ம வந்து செயின் போடணும். இல்லைன்னா நமக்கு டர்ன் ஆகி வராது. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக செயின் போட்டுடலாம். இது வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத தனி வீடியோவும் பண்ணியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க அதையும். இப்போ வந்து நம்ம இந்த பட்டன் எடுத்திருக்கேன். இதை வந்து வச்சு வரைஞ்சிப்போம். இதை நம்ம வந்து என்ன வரைய செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ரிபன் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இது மாதிரி ஒரு ஏழு இது கோடு வரைஞ்சிக்கலாம். மிடில் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏழாக டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். த்ரெட்டும் ரிப்பனும் சாட்டின் ரிப்பனும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து நடுவில் பாருங்கள், இந்த நீடில் வச்சுட்டு நார்மல் நீடில் ஆறு த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம இப்போ கண்டினியூஸாக போடலாம். அந்த மார்க் பண்ணோம் இல்லையா, ஏழாக டிவைட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி பாருங்கள் இப்படி போட்டுகிட்டே வரலாம். ஒவ்வொரு கோடு மாதிரி வரும். போடுறது ரொம்ப ஈஸி தான், டக் டக்குன்னு போட்டுடலாம். பாருங்கள், இப்படியே போட்டுகிட்டே வரலாம். இதில் வந்து ஒரு ஏழு வரும். ஏழாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், பேக்கில் போயிட்டு நாட் போட்டுடலாம். அவ்வளோதான், பாருங்கள் நாட் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது பாருங்கள் இங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நூல் சட்டின் மாட்டிட்டு இப்படி அந்த இதுலேயே குத்தி எடுத்தோம் அப்படின்னா நாட்டு விழுந்துடும். பேக்லேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒன்று விட்டு ஒன்று நம்ம போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஒன்று விட்டுடணும். இப்போ அடுத்ததில் திருப்பியும் ஒன்று விட்டுடணும். அந்த சைடு இருக்குது. இப்போ இதில் எடுக்கலாம். திருப்பியும் ஒன்று விட்டுட்டு அடுத்ததில் இப்படியே நம்ம சுற்றி சுற்றி போடணும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி போடணும். அப்புறம் அந்த ஷைனிங் சைடு வந்து எப்படி வருது இருக்கிற மாதிரி பார்த்து போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். இல்லை அப்படின்னா வந்து நமக்கு சரியாக வராது. ரிப்பன் ஒர்க் வந்து பார்க்கறது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கு. இப்படி ஒன்று விட்டு ஒன்று போட்டுட்டே வரணும். இது வந்து சாரிக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ போடுறது வந்து சுடிதாருக்குள்ளது. நம்ம இந்த டிசைனை நீங்கள் வந்து சாரிக்கு யூஸ் பண்ணிங்க, பார்டர் வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக, இது வந்து பார்டராக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியான வேலையும் கூட, வெறும் ஸ்டெம்மு செயின்னு அப்புறம் ரிபன் ஒர்க்கு இதை வச்சு நம்ம போடும்போது ரொம்ப அழகான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாடல் அங்கங்கே ஒன்று ஒன்று போடும்போது, அதாவது இந்த ரிபன் ஒர்க்கை வந்து சாரிலேயே அங்கங்கே ஒன்று ஒன்று போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் அழகாக இருக்குது. பாருங்கள் அழகாக ரோஸ் மேக் ஆகிட்டே வருது. ஆனால் போடும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
இது இந்த ரோஸ் போட வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், கடகடன்னு போட்டுடலாம். அப்போது ஒரு சாரீக்கு போடும்போது ஒரு ஒன் வீக்கில் நம்ம இதை போட்டுடலாம். கண்டிப்பாக ஒரு வீக் ஒரு வாரம் வேணும். அந்த ஒரு வாரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு சாரியை முடிச்சிடலாம். சுடிதாருக்கு ஒரு 2 டேஸ் போதும். அந்த 2 நாளில் நம்ம அழகாகவே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நமக்கு தைக்க தெரியும் அப்படின்னா நம்ம தைச்சு முடிச்சிடலாம். தைச்சு முடித்து ரெடியே ஆகிடும். இப்போது பாருங்கள், சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வரோம். கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். ஆனால் ரொம்ப ஒரு அழகான ஒரு ரோஸ் பாருங்கள் ஃபார்ம் ஆகிட்டே வருது. அந்த சைனிங் சைடு மட்டும் எடுத்து எடுத்து விடணும், அவ்வளோதான். அழகாக மேக் ஆகிட்டே வருது. அந்த எண்டு வரைக்கும் போடும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ முடிஞ்சிச்சு. நம்ம எங்கே வேணுமோ அங்கே முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபைனல் லுக் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பிங்க்குக்கும் இந்த ப்ளூ க்ரீன் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். அழகான ஒரு ரோஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.